ஏ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரிக் வாகன உற்பத்தியில அமெரிக்காவில் செயல்படும் டெஸ்லா நிறுவனம் உலகத்திலேயே முன்னிலையில இருக்கு இதோட நிறுவனர் எலான் மஸ்க் உலக கோடீஸ்வரர் பட்டியல முன்னிலையில இருந்துட்டு வராரு இந்த நிறுவனம் தன்னுடைய அடுத்த கட்டமாக ஓட்டுநர் இல்லாத கணினி மூலம் அதாவது ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலமா தானியங்கு முறையில் ஓடும் மின்சார கார்களை தயாரிச்சிட்டு வராங்க டெஸ்லா நிறுவனத்தின் ஆட்டோ பைலட் குழுவில் இணைந்த முதல் நபர் அசோக் எல்லுச்சாமி தான் அதுக்கப்புறமா படிப்படியாக உயர்ந்து தற்போது அந்த குழுவோடு தலைவராக உயர்ந்திருக்காரு சுயமாக தானே சிந்தித்து இயங்கக்கூடிய கருவிக்கான சாஃப்ட்வேரை இயக்கும் மிக பெரிய வருங்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய பணியை தலைமை தாங்கி வருகிறார் அசோக் இந்த நிலையில தான் டெஸ்லா நிறுவனத்தின் தானியங்கு கார்களுக்கான சாஃப்ட்வேரை உருவாக்கும் பிரிவில் டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்கின் பங்கு எத்தகையது என்பதை குறிப்பிட்டு கட்டுரை ஒன்றை எக்ஸ்தாலத்தில் பதிவிற்றுக்காரு அசோக் அந்த கட்டுரையை மேற்கோள் காட்டி டெஸ்லாவின் ஆட்டோ பைலட் பிரிவிற்கு அசோக்கின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என கூறி நன்றி தெரிவிச்சிருக்காரு மஸ்க் டெஸ்லாவின் ஆட்டோ பைலட் பிரிவில் முதலில் சேர்ந்தவர்களுள் முக்கியமானவர் அசோக் அவர் இல்லையென்றால் டெஸ்லா மற்றும் ஒரு கார் தயாரிப்பு நிறுவனமாக இருந்திருக்கும் இவ்வளவு உயரத்தை அடைந்திருக்காது என அவரை வெகுவாக பாராட்டியிருக்காரு அசோக் எல்லுச்சாமி சென்னை கிண்டி பொறியியல் கல்லூரியில ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பிரிவுல பட்டம் ஒரே நாளில் உலகையை திரும்பி பார்க்க வைத்திருக்காரு தமிழரான அசோக் எல்லுச்சாமி கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக டெஸ்லா நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் அசோக் எழுச்சாமி அந்நிறுவனத்தின் ஆட்டோ பைலட் சாப்ட்வேர் பிரிவின் இயக்குநராக செயல்பட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது